பக்தர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இந்த சத்சங்கத்தில் வந்து கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இந்த ஒரு இனிமையான மாலை பொழுதுல நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்திருக்கோம். கடந்த சத்சங்கத்தில் நம்ம பக்தி தொண்டு ஏன் உயர்ந்தது, இறைவனை எந்தெந்த மாதிரி அணுகிறாங்க, பகவானை என்னென்ன ரூபத்தில் அணுகிறாங்க, அதில் ஏன் பக்தி தொண்டு சிறந்ததுன்னு பார்த்தோம். அதாவது பிரம்மம் பரமாத்மா பகவான், அது யோகிமார்கள் பரமாத்மா சுரூபத்தையும் ஞானிகள் பிரம்மஸ்வரூபமாகவும் பக்தர்கள் பகவானை புருஷோத்தமனான முழுமுதற் கடவுளாகவும் வழிபடுறாங்க. அப்போ இந்த யோக முறைகளில் பகவானை அடைவதற்கு பல்வேறு யோக முறைகள் இருந்தாலும் பக்தி மார்க்கமே மிக சிறந்ததும் மிக சுலபமானதும் மிக உயர்ந்ததும். பக்தி யோகம் அல்லது பக்தி மார்க்கமே மிக சிறந்ததும் மிக உயர்ந்ததும் சுலபமானதும் பார்த்து, சுலபமானது மட்டுமல்ல பயில்வதற்கு இனிமையானதும் கூட. ராஜவித்ய ராஜகுக்யம் பவித்ரம் இதம் உத்தமம் பிரத்யக்ஷாவகம் தர்மம் சுசுகம் கர்த்தும் அவ்யயம். இந்த பக்தி பாதை வந்து அறிவின் அரசன், பகவத்கீதை எல்லா அறிவின் அரசன். ராஜவித்யா ராஜகுக்யம் மிக மிக ரகசியமானது கூட. ராஜவித்ய ராஜகுக்யம் பவித்ரம் மிக தூய்மையானது. பவித்ரம் இதம் உத்தமம் பிரத்யக்ஷாமகம் தர்மம், இதை கண் கூட நாம் உணரலாம் பக்தியில முன்னேற்றம். சுசுகம் கர்த்தம் அவ்யயம், பயில்வதற்கு மிகவும் இனிமையானது, மிகவும் இனிமையானது பக்தி யோகம். அப்போ பக்தி யோகமே சிறந்தது அப்படின்னு பார்த்தோம். அந்த பக்தி யோகத்தை பயிற்சி பண்ணக்கூடிய பக்தர்களே யோகிகள்லாம் சிறந்தவர் அப்படிங்கறதும் போன சத்சங்கத்துல பார்த்தோம். இந்த சத்சங்கத்துல பக்தி யோகம் எந்த மாதிரி நம்மை பகவானை நோக்கி அழைத்து செல்கிறது, பக்தி மார்க்கத்துல பக்தினா என்ன, அந்த பக்தியில என்னென்ன வகையான பக்திகள் இருக்கு, அதுல நம்ம எந்த நிலையில இருக்கோம், நம்ம எந்த நிலையை நோக்கி பிரயாணம் செய்யணும், இதெல்லாம் இன்னையோட சத்சங்கம். அப்ப பக்தி மார்க்கத்துல ஒன்று வைதி பக்தி, இனி ஒன்று ராகானுக பக்தி. சாதனா பக்தி அதுல வந்து வைதி பக்தி ராகானுக பக்தி. வைதி பக்திங்கிறது இப்ப நம்ம எல்லாரும் பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறது. ஒரு கிட்டத்தட்ட வைதி பக்தியில 64 அங்கங்கள் இருக்கு. ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிரதத்துல இந்த 64 அங்கங்களும் மத்திய லீலையில புஸ்தகத்துல இருக்கு, நீங்க போனா இன்னைக்கு கூட படிக்கலாம். சனாதன கோஸ்வாமிக்கு சைத்தன்ய மகாபிரபு பக்தி யோகத்தின் 64 அங்கங்களை வர்ணிக்கிறார். ஒரு ஆன்மீக குருவை தேர்ந்தெடுத்து அவருக்கு சேவனம் பண்றது, பகவானுக்கு சேவனம் பண்றது, ஆராய்ச்சி பண்றது, இப்படி எல்லாம் நாம ஜபிக்கிறது, இப்படி கிட்டத்தட்ட ஒரு 64 அங்கங்கள். இது அன்றாட வாழ்க்கையில இது ஒன்றும் ஆச்சரியப்படுறதில்லை. பிரபுபாதர் போல ஆச்சாரியர்கள் இது அன்றாட வாழ்க்கையில எப்படி சுலபமா நம்ம பயிற்சி பண்றதுன்னு கத்து கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த 64 அங்கங்கள் வைதி பக்தியில ஆரம்ப நிலையில ஒரு சாதகன், ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய பக்தன் இந்த ஆச்சார அனுஷ்டானங்கள், ஆன்மீக குரு சொல்லக்கூடிய ஆச்சார அனுஷ்டானங்களை பின்பற்றி படிப்படியா இந்த வைதி பக்தியானது நம்மை ராகானுக பக்திக்கு அழைத்து செல்லும். ராகானுக பக்தினா இயல்பாவே பகவான் மேல அன்பு வெளிப்படுத்துறது. இப்ப நம்ம சத்சங்கத்துல நிறைய பக்தர்கள் வந்திருக்கீங்க, இதுல யாருக்காவது எனக்கு இயல்பாவே பகவான் மேல அன்பு இருக்கு, நாமத்தை பகவான் நாமத்தை சொன்ன உடனே கண்ணெல்லாம் அருவி மாறி கண்ணீர் ஒரு உடம்பெல்லாம் நடுங்கும், நான் தழுதலுக்கும் உடல்ல மயிரெல்லாம் குத்திட்டு நிற்கும், அந்த மாதிரி யாரா இருக்குமா நம்ம சத்சங்கத்துல? இருந்தீங்கன்னா காமிங்க, உங்க பேரு சொல்லுங்க, நான் உங்களுக்கு 1000 தண்டவத் பண்றேன். இல்லையே, நமக்கு தெரியுது இல்லையா, நம்ம ஒத்துரும் அந்த மாதிரி இல்லை. காரணம் நம்ம இயல்பான பக்தர்கள் இல்லை, நம்ம எல்லாரும் பக்தராக பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம், முயற்சி செஞ்சு கொண்டு இருக்கிறோம். ஏன்னா நமக்கு ஜபமாலை எடுத்தோடனே பகவானுடைய நாமத்தை சொல்லும் கண்ணுல கண்ணீர் வருதோ இல்லையோ கொட்டாவி வந்துடும், அதுக்கப்புறம் அப்படியே தூக்கம் வரும், அப்படியே மாலை உருட்டி விட்டுறோம். இது வந்து ஆரம்ப நிலை. இப்படி ஆரம்ப நிலையில கொஞ்சம் கொஞ்சமா அந்த பக்தியில நம்ம பக்குவம் ஆக பயிற்சி செய்து வர வர அப்புறம் நம்ம இயல்பான பக்தர்களாகும், இயல்பாவே பகவான் மேல அன்பு செய்ய ஆரம்பிப்போம். அப்போ 64 அங்கங்கள் இருக்கு பக்தி யோகத்துல, வைதி பக்தியில. அதுல 5 முக்கியமான விஷயங்கள்,
இந்த 64லியும் 5 மிக முக்கியமானதும் நாம் அனைவரும் ஒரு சிறிது சதமானம் குறைந்த அளவு பயிற்சி செய்தாலும் அளவிட முடியாத பலன் தரக்கூடியது. என்னென்ன அந்த 5 முக்கியமான அங்கங்கள், 64 பக்தியில 64 அங்கங்கள்ல வைதி பக்தியில 5 முக்கியமானது. ஒன்று சாதுவுடைய சங்கம், சத் சங்கம், பக்தருடைய சங்கம். இரண்டாவது பகவானுடைய நாமம், நாம உச்சாரணம். பக்தர் சங்கம், சாதுக்கள் சங்கம், நாம உச்சாரணம், விக்கிரக ஆராதனை, பக்தி தோண்டு, பாகவத கேட்டல், பாகவதம் கேட்கறது, புனித ஸ்தலங்கள்ல வசிக்கிறது. நான் திரும்பி ஒருக்க கூட சொல்றேன், பக்தி யோகத்துல 5 பக்தி யோகத்துல வைதி பக்தியில 64 அங்கங்கள்ல 5 தலையாயது மிக முக்கியமானது. இதுல ஏதாவது ஒன்றை நாம் சிரத்தையோட பண்ணாலும் படிப்படியா அது வந்து நம்மள பக்தியில வந்து உன்னதமான நிலைக்கு அழைச்சிட்டு போகும். அந்த 5 முக்கியமான விஷயங்கள், ஒன்று சாதுக்களுடைய சங்கம் பக்தருடைய சங்கத்துல வருவது, இரண்டாவது நாமத்தை ஜபிப்பது, மூன்றாவது விக்கிரக ஆராதனை பக்தி தொண்டு செய்வது, நான்காவது பாகவத உபன்யாசம் கேட்பது, 5 புனித ஸ்தலத்துல வசிக்கிறது. சரி, இது எந்த மாதிரி நம்மளால பயிற்சி பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வீடு இஸ்கான் கோயிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர், இஸ்கான் கோயிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்துக்குள்ள நம்ம வீடு இருந்துச்சுன்னா, பக்தர்கள்லாம் கோயிலுக்கு பக்கத்திலேயே ஏறக்குறைய இஸ்கான் கோயிலுக்கு எங்க வீட்டுக்கு 10 கிலோமீட்டருக்குள்ளதான் வரும் பிரபு அப்படின்னு சொன்னா, காலையில இந்த இஸ்கான் கோயில வந்தோம்னா இந்த 5 நமக்கு கிடைக்கும். காலையில வந்து இஸ்கான்ல வந்தா மங்கள ஆரத்திலிருந்து ஆரம்பிச்சு ஆரத்தி பார்க்கலாம். அப்போ பகவானுடைய ஆரத்தி பூஜை நடக்குது, அந்த ஆரத்தி விக்கிரக சேவை, விக்கிரக சேவையும் கண்டு விடுகிறோம். அங்கு வைணவர்கள் இருக்கிறார்கள், பக்தருடைய சங்கம் கிடைத்து விடுகிறது. அங்கு பகவானுடைய நாமத்தை உச்சாரணம் செய்கிறோம் பக்தர்களோடு சேர்ந்து. அதுக்கப்புறம் அங்க பாகவத உபன்யாசம் நடக்கும், பாகவதம் கேட்கிறோம், புனித ஸ்தலத்துல வசிக்கிறது. இஸ்கான் கோயில ஒரு புனித ஸ்தலம் தான், அங்கு வந்து பக்தருடைய சங்கத்து இந்த 5 பூர்த்தி ஆயிடும். டெம்பிளுக்கு பக்கத்துல இருந்தோம்னா இந்த 5 தினமும் பூர்த்தி ஆகிவிடும். ஒருக்க கூட ஞாபகப்படுத்திக்குவோம், இஸ்கான் கோயில நம்ம காலையில போனோம்னா பிரபுபாதர் ரொம்ப அழகா இந்த ப்ரோக்ராம் வந்து டிசைன் பண்ணிருக்கிறார். காலையில போனா ஆரத்தி பார்க்கலாம், வைஷ்ணவ சங்கம் எடுத்துக்கலாம், அப்புறம் விக்கிரக சேவை பண்ணலாம், அப்புறம் பாகவதம் கேட்கலாம், புனித ஸ்தலத்துல போயிட்டு வந்தாச்சு. சரி, இப்போ பிரபு எங்க வீடு கோயில் இருந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது, ஒரு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது, எங்களால தினமும் போக முடியாது, அதுக்குண்டான வசதி இல்லை, எங்க கிட்ட வந்து எங்க வீட்டுக்காரர் கூட்டிட்டு போக மாட்டாரு, எங்க மனைவி அழைச்சிட்டு போக மாட்டாங்க, எங்க குழந்தைகள் கூட்டிட்டு போக மாட்டாங்க, குழந்தைங்க வந்து அப்பா அம்மா அழைச்சிட்டு போக மாட்டாங்க, இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு சூழ்நிலை இருக்குன்னு வச்சுக்கோமே, கோயில் இருந்து ரொம்ப தொலைவுல இருக்கும், ஒரு 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறோம், அப்ப என்ன பண்ணலாம், நம் வீடையே கோயிலாக மாற்றி விடுவது. அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் ஸ்ரீ ரூபகோசாமியும் சனாதன் கோசாமி அனுப்பமா. ரூபகோசாமி சனாதன் கோசாமி அனுப்பமா நம்மளுடைய பூர்வ ஆச்சாரியர்கள். 500 வருடங்களுக்கு முன்பாக மேற்கு வங்காளத்துல ராமகேலிங்கிற இடத்துல வாழ்ந்திருந்தார். இன்றைக்கு போனாலும் இந்த ராமகேலி பார்க்கலாம். ரூபகோசாமி, சனாதன் கோசாமி, அனுப்பமா இவங்க தங்கி இருந்த அந்த இடம் அழகான ஒரு இயற்கை சூழல் நிறைந்த ஒரு அழகான இடம். இன்றைக்கு போனாலும் ராமகேலியில அவங்க வழிபாடு பண்ண விக்கிரகம் அந்த கோயில் எல்லாம் இன்னைக்கு போனாலும் நம்ம பார்க்கலாம். இது வந்து 500 வருடங்களுக்கு முன்பாக ரூபகோசாமியும் சனாதன கோசாமியும் அனுப்பவரும் பெரிய பிராமின் குலத்துல பிறந்தவங்க, உயர்ந்த பிராமண குலத்துல பிறந்தவங்க, பெரும் பண்டிதர்கள். அப்ப நம்முடைய ஒரு ஆச்சாரியர் சீனிவாச ஆச்சாரியன், இனி ஒரு பூர்வாச்சாரியர் நம்ம சம்பிரதாயத்தில். சீனிவாச ஆச்சாரியா சத்கோசாமி அஷ்டகம், 6 கோசாமிகளை குறித்து ஒரு 8 பாடல் பாடியிருக்கார். சத்கோஸ்வாமினா 6 கோசாமி, அஷ்டகம்னா 8 பாடல், சத்கோஸ்வாமி அஷ்டகம். அந்த பாட்டுல ஒரு இடத்துல சொல்றாரு, தத்வா தூர்ணமசேசு மண்டலபதி, பெரிய பெரிய மண்டலபதிகள், ஜமீன்தார்கள், மிட்டா மிராசுதார்கள்லாம் வந்து இவங்க முன்னாடி கைகட்டி நிற்பாங்க. யாரு முன்னாடி? ரூபகோசாமி, சனாதன் கோசாமி, அனுப்பமா. காரணம், 500 வருடங்களுக்கு முன்பாகவே அவங்க பெரும் பதவியில் இருந்தாங்க.
ஒருத்தர் வந்து முதலமைச்சரா இருந்தாரு, ஒருத்தர் பிரதான மந்திரியா இருந்தாரு, ஒருத்தர் வந்து ஹோம் மினிஸ்டரா இருந்தார், உள்துறை அமைச்சரா இருந்தார். மூணு பேருக்கும் பெரிய பதவி. அப்ப வந்து 500 ஆண்டுகளுக்கு முன்பாக பாரதத்துல நிறைய பகுதியை வந்து முகலாயர்கள் ஆண்டு வந்தாங்க. ஏறக்குறைய பாரதமே முகலாயர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்து. அப்ப வங்காளத்துல நவாப் ஹுசைன் ஷா அப்படின்னு ஒரு முகலாய மன்னன் ஆண்டு வர்றார். நவாப் ஹுசைன் ஷா, நவாப் ஹுசைன் ஷா என்ன பண்ணாரு, அவர் தன் ராஜ்யத்தை விரிவுபடுத்தணும், வங்காளம் மட்டுமல்ல ஒரிசா பீகார் சுத்து வட்டாரத்துல எல்லா நாடுகளையும் தன் பக்கம் சேர்த்துக்கணும். அப்படின்னா தன்னிடம் திறமை வாய்ந்த அமைச்சர்கள் இருக்கணும், தன்னிடம் திறமை வாய்ந்த அமைச்சர்கள் இருக்கணும்னு. அப்ப இவங்க மூணு பேரை பத்தி கேள்விப்பட்டார். வங்காளத்திலே வச்சு பெரும் பண்டிதர்கள், சாஸ்திர ஞானம், பன்மொழி திறனாளர்கள், பல மொழி பேசுவாங்க, ஸ்பானிஷ், உருது, வங்காளம், சமஸ்கிருதம், பன்மொழி திறன் படைத்தவர்கள் கோஸ்வாமிகள். அப்போ நவாப் ஹுசைன் ஷா வந்து இவங்க மூணு பேரோட மகிமையை கேள்விப்பட்டார். ரூப கோசாமியும் சனாதன் கோசாமியும் அனுப்பமா பெரும் திறமையாளர்கள், நல்ல திறமை படைச்சவங்க. அப்போ இவங்களை நம்ம கூட வச்சுக்கிட்டா ரொம்ப சுலபமா இவங்களுடைய வழிகாட்டுதல் நம்ம ராஜ்யத்தை விஸ்தாரம் பண்ணிடலாம். அப்போ ஒரு நாள் நவாப் வந்து இவங்க கிட்ட பேசுறாங்க, நீங்க மூணு பேரும் எங்கிட்ட வேலைக்கு வாங்க, நான் வந்து உங்களை சகோதரனை போல பாத்துக்கிறேன், என்னுடைய கூட பிறந்த சகோதரனை போல பாத்துக்கிறேன், உங்களுக்கு 1000 பொற்காசுகளை ஊதியமா சம்பளமா கொடுக்குறேன். 500 வருஷத்துக்கு முன்னாடியே 1000 மேற்பட்ட பொற்காசுகளை சம்பளமா பெற்றவர்கள் இவங்க. அப்ப நவாப் சொல்றாரு, நீங்க எங்கிட்ட வேலைக்கு வந்துருங்க, உங்களுக்கு இவ்வளவு பொற்காசு கொடுக்குறேன், நீங்க வந்து என்ன வழி நடத்துங்க, நான் எப்படி எல்லாம் வந்து ஒரு ஒரு மாநிலத்தையும் தாக்கி என்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருது, நான் எந்த மாதிரி நிர்வாகம் பண்ணும், இதெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுங்க. இவங்க மூணு பேரும் பெரும் பிராமண குலத்தில் உள்ளவங்க. அப்போ ஒரு காலகட்டத்தில் ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடிலாம், ஒரு 150-200 வருஷத்துக்கு முன்னாடிலாம் என்ன வழக்கம் இருந்ததுன்னா, பிராமணர்கள் யாராவது போய் கீழ் சாதிக்காரங்களோட வேலை பார்த்தா அவங்க கூட பழகுனா இவங்க சமுதாயத்திலிருந்து விலக்கிடுவாங்க. யாராவது பிராமணர் போய் யவன ராஜாக்கள் கிட்ட, மிளேச்ச ராஜா கிட்ட எல்லாம் வேலை பார்த்தாங்கன்னா அவங்க பிராமண சமுதாயத்திலிருந்தே விலக்கிடுவாங்க அவங்கள. அப்ப இவங்க மூணு பேர் என்ன பண்ணாங்க, நவாப் வந்து சொல்றாரு, நீ என்கிட்ட வேலை பாருங்க, நான் உங்களை நல்லா பாத்துக்கிறேன். ஆனா இவங்களுக்கோ, நாங்க எப்படி ஒரு யவன ராஜாட்ட போய் வேலை பார்க்க முடியும்? அப்ப இவங்க வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்றாங்க, அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்து, இந்த மாதிரி நவாப் ஹுசைன் ஷா எங்களை வேலைக்கு கூப்பிடுறாரு, நாங்க என்ன பண்றது, இப்போ நம்ம சத்சங்கத்துல நிறைய பக்தர்கள் இருக்கீங்க, ராமசாமி பிரபு இருக்காரு, ராமசாமி பிரபுகிட்ட வந்து, பிரபு உங்க பசங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை கொடுக்குறோம், நீங்க வந்துருங்க, கிருஷ்ண பக்தி எல்லாம் பண்ணாதீங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் இருக்கு, வாங்க அப்படின்னா கும்பிடு போட்டு நம்ம போயிடும். யாரு கிடைக்க, யார் எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மத்திய அரசாங்கத்தோடைய வேலை யாருக்கு, எல்லாம் பணம் வச்சு காத்துக்கிட்டு இருக்காங்க வேலை கிடைக்குமா. அப்ப கூப்பிட்டு சொல்றாங்க, நீங்க வாங்க, உங்கள் பசங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து அரசாங்கத்தில் வந்து மத்திய அரசாங்கத்தில் வந்து வேலை போட்டு கொடுக்குறோம், கை நிறைய, ஹரே கிருஷ்ணா, கை நிறைய சம்பளம் கொடுக்குறோம் அப்படின்னா கிருஷ்ண பக்தி அப்படி ரெண்டாவது மாற்றி வச்சுட்டு நம்ம போய்டுவோம், இதுதான் நம்மளுடைய நிலை. அப்போ இவங்க மூணு பேர் என்ன பண்ணாங்க, போய் அவங்க அப்பா அம்மாட்ட சொல்கிறாங்க, எங்களுக்கு இஷ்டம் இல்லை, நாங்கள் போய் இந்த யவன ராஜா கிட்ட வேலை பார்க்க மாட்டோம், என்ன பண்ணுறது. அவங்க அப்பா அம்மாவை சொல்றாங்க, போகாதீங்க, எப்படி இருக்கும், இப்ப நம்ம பையனுக்கு வந்து, இப்ப இங்க நிறைய கிரகஸ்த பக்தர் இருக்கிறீங்க, சுபாஷினி மாதாஜி இருக்காங்க, அவங்க ரைட், அப்போ சுபாஷினி மாதாஜி வீட்டில் அவங்க பசங்களுக்கு வந்து அரசாங்க உத்தியோகம் கிடைச்சிருச்சு, மாதாஜி சொல்லுவாங்களா, நீ போக வேண்டாம், வீட்டில இருந்து நாம ஜெபம் பண்ணு, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே, நீ நாமும் சொல்லுகண்ணே, அப்படியே வேலைக்கு போகணும்னு தான் சொல்லுவோம் இல்லையா. இப்போ நம்ம வந்து இவ்வளோதான் நம்மளுடைய ஸ்டேஜ், நம்ம நிலை என்னன்னா, எனக்கு பௌதிகம் வேணும் ஆன்மீகம் வேணும். இப்போ நம்மளை போல உள்ளவங்களுக்கெல்லாம் பௌதிகமும் வேணும் ஆன்மீகம் வேணும். அப்போ பௌதிகமா ஆன்மீகமானு வரும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் பௌதிகம், அதுக்கப்புறம் ஆன்மீகம், இதுதான் நம்மளுடைய நிலை. எனக்கு பௌதிகத்தில் எல்லாம் நடக்கணும், அதுக்கப்புறம் அப்படியே நான் ஆன்மீகத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துவேன். அப்போ இந்த குழந்தைங்க, இந்த மூணு பேர், ரூப கோசாமி சனாதன் கோசாமி அனுப்பமா, அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க, போக வேண்டாம், நீங்கள் அவன் எவ்வளோ பொற்காசு கொடுத்தாலும் பரவாயில்ல, இந்த யவன ராஜா கிட்ட போய் வேலை பார்க்காது.
அப்ப இவங்களுக்கும் இஷ்டம் இல்ல போறதுக்கு. அவங்களும் பெற்றோரும் போக வேண்டாம் அப்படின்ட்டாங்க. எனக்கு நீங்க எவ்வளவு பெரிய பதவி கொடுத்தாலும் சரி, நீ முதலமைச்சர் பதவி கொடுத்தாலும் சரி, உள்துறை அமைச்சர் பதவி கொடுத்தாலும் சரி, நீ வந்து பிரதான மந்திரி எந்த மந்திரி பதவி கொடுத்தாலும் சரி, எங்களுக்கு வேண்டாம், நிராகரித்து விடுகிறார்கள். பெரும் பதவி அந்த காலத்திலேயே வந்து 500 வருஷம் முடி 1000 பொற்காசுகளை சம்பளமா கொடுக்கிறேன்னாரு நவாப் ஹுசேன் ஷா. இவங்க முடியாதுன்றாங்க. அப்புறம் என்ன நடந்தது, நவாப் வந்தாரு, நீங்க வந்து எங்கிட்ட வேலைக்கு வரலைன்னா நான் எந்த வைணவரையும் நாமம் ஜபிக்க அனுமதிக்க மாட்டேன், வைணவர்களை துன்புறுத்துவேன், சிறையில் அடைப்பேன், தண்டனை கொடுப்பேன், அவங்களை கொல்லுவேன், உங்க தர்மத்தை நான் யாரும் பயிற்சி செய்ய அனுமதிக்க மாட்டேன், எந்த பக்தனும் தைரியமா ரோட்ல நாம ஜபிச்சுட்டு போக முடியாது, யாரும் உங்க விக்கிரகத்துக்கு சேவனை பண்ண முடியாது, கோயிலெல்லாம் உடைச்சிடுவேன், உங்க தர்மத்தையும் அழிச்சிடுவேன், இதை நீங்க விரும்புறீங்களா இல்ல நீங்க 3 பேர் என்கிட்ட வேலைக்கு வரீங்களா? இப்ப வேற வழி இல்லாம இவங்க 3 பேரும் மற்றவர்களுடைய நன்மைக்காக தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்தார்கள். மற்ற வைணவர்கள் சந்தோஷமா நாம ஜபிக்கணும், அவங்க பகவானுக்கு ஆராதனை செய்யணும், அவங்க சேவை பண்ணணும், நம்ம வந்து இந்த ராஜா கிட்ட வேலைக்கு போனாலும் பரவாயில்ல, அவங்க பௌதீக வசதிக்காக வேலைக்கு போகல, வைணவர்களுக்கு துன்பம் விளைவிக்க கூடாது, சனாதன தர்மம் அழிந்து விடக்கூடாது என்பதற்காக நவாப்பிட்ட வேலைக்கு போனாங்க. அதனால என்ன ஆயிடுச்சு, பிராமண சமுதாயமே அவளை ஒதுக்கி விட்டது, பேரெல்லாம் மாத்திட்டாங்க. அந்த நவாப் செஞ்சா அவங்க பேரே மாத்திட்டார், தபீர் காசிம் சகார் மல்லிக்னால பேரே மாத்திட்டான், ரூப கோஸ்வாமிக்கு தபீர் காசிம், சகார் மல்லிக்கு வந்து சனாதன் கோஸ்வாமி, பேரெல்லாம் மாத்திட்டார். ஆனாலும் இவங்க பேரை மாத்தினாலும் இவர்களை வந்து சமுதாயத்திலிருந்து பிராமணர்கள் ஒதுக்கி விட்டாலும் இவங்க அந்த ராம கேலியில ஒரு அழகான பிருந்தாவன சூழ்நிலை உருவாக்கிட்டாங்க. அவங்க தங்கியிருந்த இடத்திலேயே ஒரு அழகான பிருந்தாவன சூழ்நிலை, துளசி செடிகள், துளசி மகாராணி வைத்து அழகான தோட்டம், அங்கு காளிங்க நர்த்தனம் பண்ற அழகான கிருஷ்ணர், ராதா குண்டம் ஷாம குண்டம் போல அழகான குளங்கள், பிருந்தாவனத்தை தங்கள் மனதில் இருந்த பிருந்தாவனத்தை அப்படியே ராமகேலியில் தோற்றுவித்தார்கள். அங்க வந்து பக்தியும் செஞ்சு பிரார்த்தனையும் செஞ்சு நாமும் ஜபிச்சு ராஜாவுக்கு வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ரூப கோசாமி, சனாதன் கோசாமி, அனுப்பமா அவங்களுடைய சங்கத்தை வேண்டி பல மாநிலங்களிலிருந்து பல இடங்கள்லிருந்து எல்லாரும் அவங்ககிட்ட வர்றாங்க, வேதம் படிக்கிறதுக்கு, பக்தி கற்றுக்கிறதுக்கு, இப்படி பல்வேறு இடங்கள்லிருந்து பிராமணர்கள் பண்டிதர்களும் இவங்களுடைய சங்கம் வேண்டி வந்தாங்க. அப்போ நம்முடைய ஆச்சாரியர் என்ன கற்றுக் கொடுக்குறாங்க, எனக்கு கோயிலுக்கு ரொம்ப தூரமா இருக்குன்னா நான் இருக்கிற இடத்துலேயே ஒரு அழகான சூழ்நிலை உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்ப புனித ஸ்தலம் வந்து இப்போ இந்த ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, கொரோனா காலம், இந்த கொரோனா காலத்துல நம்ம எப்படி யாத்திரை போக முடியாது, எங்கேயுமே பிருந்தாவனம் மாயாப்பூர் எந்த ஒரு புனித ஸ்தலத்துக்கும் யாத்திரை போக முடியாது. அப்போ புனித ஸ்தலத்துக்கு யாத்திரை போக முடியலையேங்கிறத வருத்தப்படுறத விட அந்த புனித ஸ்தலங்களை நம் மனதில் நினைத்து கொண்டு நம்ம இருக்கக்கூடிய இடத்துலயே அந்த உணர்வோடு நம்மளால வாழ முடியும். இப்போ உதாரணத்துக்கு என்ன ஒரு அனுபவம் கிடைச்சதுன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி குரு மகாராஜோடைய வியாச பூஜை நடந்தது. அப்போ பொதுவா குரு மகாராஜோட வியாச பூஜைனா எவ்வளோ பக்தர், ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சீதா மாயாப்பூர்ல ஒன்று கூடுவாங்க, கீர்த்தனம் பாடுவாங்க, நடனம் ஆடுவாங்க, பிரசாத விநியோகம் பண்ணுவாங்க, குரு மகாராஜோட புகழாரம் பாடுவாங்க. அப்போ நிறைய பக்தர்களுக்கு ஒரு கவலை, ஐயோ என்னால மாயாப்பூர் போக முடியல, வியாச பூஜையில கலந்துக்க முடியல, குரு மகாராஜ புகழாரம் கேட்க முடியல, புகழ முடியல, அந்த ஒரு குறையை நிவர்த்தி செய்து விட்டது இந்த சமூக வலைதளங்கள். எப்படி 24 மணி நேரம் தொடர்ந்து ப்ரோக்ராம், சாரி 12 hours, 12 மணி நேரம் தொடர்ந்து ப்ரோக்ராம், இரவு 12 அடுத்த நாள் இரவு 12 கண்டினியூஸா ப்ரோக்ராம் இருந்து நிறைய பக்தர்கள் புகழாரம் பண்ணாங்க, அப்புறம் குரு மகாராஜுக்கு சேவனை பண்ணாங்க, அப்புறம் வந்து அவங்க ஆரத்தி பண்ணாங்க, அப்புறம் புகழாரம் பண்ணாங்க, இதெல்லாம் பார்த்தோம். அப்ப இது பார்க்கும்போது என்ன ஆச்சு, எனக்கு மாயாப்பூர்ல இருக்கிற ஒரு ஃபீலிங் தான், அங்க இருக்கிற மாதிரி தான், காரணம் அங்க குரு மகாராஜ் இருக்கிறாரு, பக்தர்கள் புகழ்றாங்க, நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், அது அங்கிருந்தா கூட அவ்வளவு சிரத்தையோடு இருப்போமான்னு தெரியல. அப்போ என்ன ஒரு வாய்ப்பு, நம்ம இருக்கிற இடத்துக்கு நம்ம உணர்வு நம்ம சிந்தனையால எப்படி இருக்கும், நம்ம ஹிருதயத்திலயும் பகவான் பரம புருஷ உத்தமன் பரமாத்மா ஹிருதயத்தில் இருக்காரு. அப்ப பகவான் நம்ம ஹிருதயத்தில் இருக்க, இந்த சரீரமே வந்து ஒரு ஆலயம் தான், அதுல பரமாத்மா குடிகொண்டிருக்காரு.
அப்போ நம்ம இருக்கிற இடத்தையும் ஒரு புனித ஸ்தலமா ஆக்கி விடலாம். நாம் உணர்வால சிந்தனையால தாமம் மாயாபூர் விருந்தாவன் அந்த மனோபாவத்துல ஆச்சாரியனுடைய திருவடிகளை தியானம் செய்து கொண்டு பக்தி செய்வது அந்த இடம் புனித ஸ்தலமாயிடும். இஸ்கான் டெம்பிள் புனித ஸ்தலம். அங்க பக்கத்துல போக முடியாத தூரமா இருக்கிற பக்தர்கள் தாங்கள் இருக்கக்கூடிய இடத்தையே புனித ஸ்தலமாக்கி விடலாம். அப்ப என்ன பண்றது, வார வாரம் வந்து சத்சங்கத்துல கலந்துக்கிறது. எங்க வீடு கோயில் இருந்து 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு, அதனால எங்களால் ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கத்துக்கு தான் வர முடியுது. சரி பரவாயில்ல, ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த 5 விஷயங்களையும் கோயில் இருந்து எடுத்துக்கலாம். என்னென்ன 5 விஷயம்னு பார்த்தோம், பக்தருடைய சங்கம், விக்கிரக ஆராதனை, பாகவத கேட்கறது, அப்புறம் நாம ஜபிக்கிறது, புனித ஸ்தலத்துல சென்று வந்தது. இந்த 5மே நம்ம வாரத்துக்கு 1 முறை 2 முறை எடுத்துக்கலாம். எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ, தினமும் வர முடியலனாலும் வாரத்துக்கு 1 முறை 2 முறை. இப்போ கொரோனா காலத்துல நம்ம எங்கேயுமே போக முடியாது. அப்ப இது போல சமூக வலைதளங்கள்ல மீட்டிங்ல கலந்துகிட்டு அந்த ஒரு மனோபாவத்தை நம்ம வளர்த்துக்கொள்ள வேண்டும். சத்சங்கம்னா பக்தர்கிட்ட இருந்து கேட்கறது. சத்சங்கம்னா 4 பேர் சேர்ந்துகிட்டு பக்தர்கிட்ட இருந்து பகவானுடைய மகிமையை பற்றி கேட்பது, பாடுவது, நினைவில் கொள்வது, பாகவத சத்சங்கத்துல கலந்துக்கிறது, இதெல்லாம் குறைவே இல்லாம முன்பு நடந்ததை காட்டிலும் அகிது அதிகமாக இப்போ நடக்குது மீட்டிங் எல்லாம். அப்ப இது ஒரு வகையில் நம்ம பாசிட்டிவ் நல்லபடியா எடுத்துக்கலாம். அப்ப முதல்ல என்னது, பக்தருடைய சங்கம். சரி, இந்த 5 விஷயங்களை பத்தி பேசும்போது என்ன பேசிட்டு இருந்தோம், கோயில். கோயில் இருந்து ரொம்ப தூரம் புனித ஸ்தலத்துக்கு போக முடியாதவங்க வீட்டுல இருந்தே பண்ணலாம். அப்ப பக்தர் சங்கம் கோயில்ல வந்தா பக்தர் சங்கம் கிடைக்குது. அப்புறம் நாம ஜபிக்கிறோம், பாகவதம் கேட்கிறோம், விக்கிரக ஆராதனை பண்றோம், தாமத்தில் இருக்கும். சரி, இப்போ இந்த 5 மிக முக்கியமானது. இந்த 5லையும் வைத்து மிக மிக முக்கியமானது நாம ஜபம். நாமே ருச்சி ஜீவேர தயா வைஷ்ணவ சேவா. நாமே ருச்சி, நாமத்தில் சுவையை வளர்த்துக் கொள்வது, ஜீவன்களிடம் கருணை காட்டுவது, வைஷ்ணவருக்கு சேவனை பண்றது. இது மிக மிக தலையாய ஒன்று, மிக முக்கியமானது. சரி, இப்போ இந்த ஒன்னா நம்ம எப்படி பயிற்சி பண்றது, அப்ப பக்தியில எனக்கு முன்னேற்றம் வரணும், நான் பக்தியில பக்குவமாகணும், பக்தியில எனக்கு ஒரு சுவை வளரணும் அப்படின்னா நான் இந்த 3 விஷயங்களை தவறாமல் பின்பற்ற வேண்டும். நாம ருச்சி, இப்ப நாமத்துல எனக்கு ருச்சி வரணும்னா என்ன செய்யணும், தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கு நாமத்துடைய மகிமைகளை கேட்க, பக்தருடைய சரித்திரங்கள், பகவானுடைய நாமத்தை எந்த மாதிரி பக்தர்கள் உச்சரிச்சிருக்கிறாங்க, அந்த நாமத்துடைய மகிமை என்ன, இதெல்லாம் தொடர்ந்து கேட்கறதுனால நம்ம நாமத்துல ருச்சி வளர்த்துக்கணும். அப்ப நாமத்துல நான் ருச்சி வளர்த்துக்கணும்னா எந்த மாதிரி பக்தர்கள் நாமத்துல ருச்சி வளர்த்துட்டு இருக்காங்களோ அந்த பக்தருடைய சரித்திரங்களை நான் தொடர்ந்து கேட்கணும். தொடர்ந்து நாமத்தோடைய மகிமைகளையும் அந்த நாமத்தில் ருச்சி வளர்த்திருந்த பக்தர்களுடைய சரித்திரங்களை கேட்பதால பாடுவதால நமக்கும் படிப்படியாக ருச்சி வரும் நாமத்தில். 1-2 பக்தர்கள் கூட இன்னைக்கு பார்க்கலாம் நாமத்தில் வந்து அப்படி ருச்சி. அப்போ நமக்கு பாருங்க, காது 2 இருக்கு, வாய் 1 தான் இருக்கு. இந்த 2 காது எதுக்கு, நிறைய கேட்கணும், வாய் 1 தான் கொஞ்சமாக பேசணும். வாய் 2 கொடுக்கல கிருஷ்ணா, அவ்வளோதான். ஒரு வாய் வச்சே நம்ம படாத பாடு படுத்துறோம் எல்லாரையும். 2 வாய் இருந்ததோ அவ்வளவுதான், அதுல 1 வாயை போது நிறுத்திட்டாரு. ஆனா காது 2 கொடுத்துருக்க. அப்ப இந்த காது 2 பகவானுடைய புகழையும் நாமத்தையும் கேட்பதற்காக, இந்த வாய் வந்து புகழ் பாடுறதுக்காக, ஜபிக்கிறதுக்காக. அத கூட ரூபகோசாமி பிரபுபாதர் என்ன சொல்றாரு, ஒரு நாள் ரூபகோசாமி வந்து ஜெகநாத்பூரில் தங்கி இருக்கிறார். சைத்தன்ய மகாபிரபு தரிசனம் பண்ணிட்டு ஜெகநாத்பூரில் தங்கி இருக்கிறார். அப்போ ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபு ரூபகோசாமி தங்கி இருக்கிற இடத்துக்கு வரார். அப்போ ஒரு ஓலை மேல ஒரு ஒரு குடிசையில, அந்த குடிசையில ஓலையில ஒரு ஸ்லோகம் எழுதி வச்சுட்டு ரூபகோசாமி குளிக்க போயிருக்கார். சமுத்திரத்துல நீராடுறதுக்காக போயிட்டார். சைத்தன்ய மகாபிரபு ரூபகோசாமி சந்திக்க வந்தவர் அந்த ஓலை எடுத்து படிக்கிறார். அந்த கூரை மேல ஒரு ஓலை சொருகி வச்சிருக்கிறார். மகாபிரபு அந்த ஓலை எடுத்து படிச்சாரு. மகாபிரபு கண்ணில் இருந்த அருவி மாதிரி கண்ணீர் வந்து பிரமிச்சு போனார். ரூபகோசாமி வந்த உடனே மகாபிரபுவை கண்ட உடனே சாஷ்டாங்கமா ஒரு தண்டம் தரையில் விழுவது போல சாஷ்டாங்கம் நமஸ்காரம் பண்ணார். மகாபிரபு அவருடைய தோளோடு எடுத்து கட்டி தழுவிக்கிட்டார். அப்படியே செல்லமா அவர் கன்னத்துல ஒரு அற விடுறார், செல்லமா அப்படி தட்டுறார்.
எப்படி எப்படி இந்த மாதிரி எழுதுனீங்க நீங்க? உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி எழுத மனசு வந்தது? அப்படி என்ன எழுதியிருக்காரு? அவர் எழுதுறாரு ரூப கோசாமி பிரபுபார், பகவான் நாமம், பகவானுடைய நாமம் எவ்வளவு சுவையானது, எவ்வளவு அமிர்தமானது, எவ்வளவு அழகானது. ஆனா எனக்கு இரண்டு காதுகள் தானே இருக்கு, எனக்கு இரண்டு காது ஒரு வாய் தான் இருக்கு, எனக்கு ஆயிரம் ஆயிரம் காதுகளும் ஆயிரம் ஆயிரம் இதழ்களும் இருந்ததுன்னா அந்த ஆயிரம் இதழ்களை கொண்டு பகவான் நாமத்தை பாடுவேன், அந்த ஆயிரம் ஆயிரம் காதுகளை கொண்டு பகவான் நாமத்தை அனுபவிப்பேன். அப்படி எழுதியிருக்கார். இத மகாபிரபு இந்த இந்த ஸ்லோகத்தை படிக்கிறார், ரூப கோசாமி எழுதியிருக்காரு பகவான் நாமத்தை பாடும் பொழுது அந்த பகவான் நாமத்தை, ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் 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 ஹரே ஹரே, அப்படி நாம கீர்த்தனம் நாம ஜபம் பண்ணும்போது அந்த நாமமானது என் ஹிருதயத்துக்குள்ள போய் அந்த ஹிருதயத்தில் ஒரு பெரும் ஒரு சந்தோஷத்தை ஆனந்தத்தை ஏற்படுத்தி அந்த ஹிருதயத்தில் பகவான் நர்த்தனம் ஆடுகிறார், பக்தனுடைய நாவல பகவான் நடனம் புரிகிறார். அப்போ அந்த ஆனந்தம் அவருடைய ரூப கோசாமி அழகா எழுதியிருக்காரு. அவர் பாடும்போது அந்த நாமத்தினுடைய ஜபிக்கும் போது அந்த நாமம் காதுக்குள்ள போகும்போது அது அந்த ஆனந்தம் பன்மடங்கு அதிகரிக்குது, அது காதுல போய் ஹிருதயத்துல போது இன்னும் பன்மடங்கு அதிகரிக்கிறது. அப்ப எம்பெருமானே எனக்கு ஒரு இதழும் இரு காதுகளும் பத்தாது, ஆயிரம் ஆயிரம் இதழ்களும் ஆயிரம் ஆயிரம் காதுகள் இருந்தாலே இதை பேர ஆனந்தப்படுவேன், இந்த பிரேமத்தை நான் அனுபவிப்பேன். இந்த ஸ்லோகத்தை கேட்ட உடனே ஹரிதாஸ் தாக்கூர் ஒரு தலைகால் குத்திட்டு நடனம் வர்றார், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம் ராம். ஹரிதாஸ் தாக்கூர் ரொம்ப சந்தோஷம், ஏன்னா அவர் நாமாச்சாரியர், நாமாச்சாரியர் நாமாச்சாரியர் ஹரிதாஸ் தாக்கூர் இந்த நாமத்தோடைய மகிமையில கேட்ட மாத்திரத்துல தலைகால் குத்திட்டு நடனம் வர்றார். பக்தர்கள் எல்லாம் ரூப கோசாமியை புகழ்ந்து பாராட்டினாங்க. இப்படி ஒரு நாமத்தில் அவ்வளவு ருச்சி அவர் நாமத்தை கேட்பதிலும் பாடுவதிலும். அப்போ ஹரிதாஸ் தாக்கூரா ஒரு நாளைக்கு 22 மணி நேரம் நாம ஜெபிப்பார், மீதி 2 மணி நேரம் தான் சாப்பிட்றது தூங்குறது இதெல்லாம் அது கூட சில நேரம் கிடையாது. நாமத்தை ஜபித்து ஜபித்து அப்படியே தன்னை மறந்து சமாதி நிலை அடைந்து விடுவார். அந்த 2 மணி நேரம் கூட நம்ம அப்படியே ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டு, ஹரிதாஸ் தாக்கூர் 22 மணி நேரம் ஜபிச்சாரு, 2 மணி நேரம் மற்ற வேலை பண்ணார். நம்ம என்ன பண்ணுறோம், 2 மணி நேரம் ஜபிச்சுட்டு மீதி நேரம் போகிற மற்ற வேலை பண்ணுறோம், அப்படியே தலையில உள்ட்டாக்கிட்டு. அதனால நமக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அதை வந்து நாம ஜபத்துக்காக பயன்படுத்து, நாமத்தை பாடுவது கேட்பது நினைவில் கொள்வது, அந்த நாமமே நம்மை விடுவிக்க கூடியது. நாராயணனே நமக்கு பறை தருவான், அந்த நாராயணனுடைய நாமம் தான் நமக்கு பறை தரும்னு ஆண்டாள் ஆச்சாரியர் பாடுறேன். வாயினால் பாடி மனதிலால் சிந்திக்க போயபலியும் புகுதருவான் இந்திரமும் தீயினால் தூசாகும் செப்பேலோர் எம்பாவன். பகவான் நாமத்தை வாயினால் பாடுவதால் பாருங்க, திருப்பாவை முழுவதும் ஆண்டாள் நாச்சியார் பகவானுடைய நாமத்தை பத்தி, ஓங்கி உலகந்த உத்தமன் பேர் பாடி, ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர் பாடி, வையத்துள் பரம நடி பாடி, அப்புறம் நாவினால் பாடி, இப்படி அந்த பாட்டு முழுவதுமே ஏறக்குறைய ஆண்டாள் நாச்சியாரும் பகவானுடைய நாமத்துடைய மகிமையிலே பற்றிய பாடு. அப்ப எல்லா சம்பிரதாயமும் எல்லா ஆச்சாரியர்களும் எல்லா வைணவர்களும் பகவான் நாமத்தையே எடுத்துரைக்கிறார்கள். நாம் நாம் அகாரி பகுதா நிஜ சர்வசக்தி தத்ரார்பிதனியம் இத ஸ்மரணேன காலஹ ஏதாதிருஷி தவ கிருபா பகவன் மமாமி தூர்தெய்வம் இதுசம் மிகாஜனி நானுராக. கிருஷ்ணா ஓ எம்பெருமானே, ஓ பகவானே, ஓ பிரபு, நாம் நாம் அகாரி பகுதா உங்களுடைய நாமத்துல உங்க சக்தி முழுவதும் வச்சிருக்கிறீங்க. ராமா கிருஷ்ணா கோவிந்தா எல்லா நாமத்திலும் பகவானுடைய சக்தி முழுவதும் இருக்கு. தத்ரார்பித நியமித ஸ்மரணே எனக்காக அதை நினைவில் கொள்வதற்கு நாமம் ஜெபிப்பதற்கு இடம் நேரம் காலம் எதுவும் பொருட்டல்ல. தத்ரார்பித நியமித ஸ்மரணே எனக்கால ஏதாதிருஷி தவ கிருபா, இப்படி எல்லாம் உங்க கருணை இருந்தும் நான் ரொம்ப துர்பாகியசாலியா இருக்கேன், எனக்கு அதுல ருச்சி வர மாட்டேங்குது, ரொம்ப துர்பாகியசாலி. அப்ப அதுல ருச்சி வரணும்னா நம் நாமத்துடைய மகிமையை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்குவேன், பக்தர்கிட்ட இருந்து குருமார்கள்ட்ட இருந்து ஆச்சாரியிட்ட இருந்து நாமத்தோடைய மகிமையில கேட்டுட்டே இருக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும், ஜபிச்சுக்கிட்டே இருக்கணும், அப்பதான் படிப்படியா அதுல ருச்சி ஏற்பும். பிரபுபாதர் கூட அழகா ஒரு உதாரணம் தரார், மஞ்சக்காமால வியாதி வந்தவனுக்கு சர்க்கரை கொடுத்தா அது இனிக்காது அவங்களுக்கு, ஏன்னா நாக்குல அந்த வியாதி இருக்கு. ஜாண்டிஸ் வந்தவங்க மஞ்சக்காமால உள்ளவங்களுக்கு சர்க்கரை தான் மருந்தா கொடுப்பாங்க, கரும்பு சர்க்கரை.
அவங்களுக்கு தெரியாது இது என்னடா என்னையோ கொடுக்குறாங்களே அந்த வியாதி குணமாக குணமாக அடட எனக்கு சக்கரை தான் கொடுத்துருக்குறாங்க இது தெரியாமல் போச்சு அது போல நம் ஹிருதயம் பௌதீக கலங்கத்தில் மூழ்கி போயிருக்கிறதாலும் அனர்த்தங்கள் நிறைந்திருப்பதாலும் நமக்கு நாமத்தில் ருச்சி ஏற்படுத்தி கொள்ள முடியவில்லை ஆனாலும் தொடர்ந்து நாம் நாமம் ஜபித்து கொண்டே இருப்போமே ஆனால் இந்த நாம ஜபமானது படிப்படியாக நம் ஹிருதயத்தில் அனர்த்தங்கள் எல்லாம் போக்கி அதில் சுவையை நம்ம உணர முடியும் கலக்கமான தண்ணியில் வந்து ஒன்றும் தெரியாது கலங்கிய நீர் ஓடை ஒரு தண்ணி ஓடுறது ரொம்ப கலக்கமாக இருந்துச்சுன்னா அதில் கீழே உள்ளதெல்லாம் பார்க்க முடியாது ஆனால் தெளிந்த நீரோடையில் அனைத்தும் நம் கண் கூட காண முடியும் அதுபோல நம் ஹிருதயத்தில் கலக்கங்களும் அனர்த்தங்கள் இருக்கும்போது நம்ம நாமத்தை உணர முடியும் இது எப்படி இப்போ மழை வருது மழை பெய்யறதுக்கு முன்னாடி மேகம் மூட்டம் மேகம் அப்படியே மூட்டம் பண்ணி மேகம் மூட்டம் வந்து சூரியனை மறைச்சிடும் மேகம் மூட்டம் வந்து சூரியனை மறைச்சிட்டா என்னால் சூரிய வெளிச்சத்தை கிரகிக்க முடியல சூரிய மேகம் மேகம் தன்னை விளக்குன உடனே சூரியனுடைய முழு வெளிச்சத்தையும் என்னால் கிரகிச்சிக்க முடியுது அதுபோல நாமும் பூர்ணமான சக்தி உடையது பகவான் நாமும் பூர்ணமான சக்தி உடையது ஆனால் என்னுடைய அனர்த்தங்கள்லாம் தடுப்பதால அந்த சக்தியை என்னால் முழுவதும் கிரகிச்சிக்க முடியல அப்போ நான் தொடர்ந்து நாம ஜபிச்சுட்டே இருந்தேன்னா குற்றங்களை தவிர்த்து அப்போ படிப்படியாக மேகமூட்டம் விளக்கப்பட்டு சூரியனுடைய முழு சக்தியும் என்னால் கிரகிச்சிக்க முடியது போல ஹரிநாமத்துடைய முழு சக்தியை என்னால் கிரகிச்சிக்க முடியும் நாம் குற்றங்களை தவிர்த்து ஜெயிப்போமான அப்போ எல்லாருமே தினமும் காலையில் படிக்கிறோம் கோயிலில் வந்து நாங்கள் தினமும் காலையில் 10 குற்றங்கள் பகவான் நாமத்தை உச்சரிக்கும் போது தவிர்க்க வேண்டிய 10 குற்றங்கள் முதலாவது குற்றம் பகவான் நாமத்தை உச்சரிக்கும் வைணவர்களை பக்தர்களை நிந்திப்பது குற்றமாகும் 2 பிரம்மா சிவன் போன்ற தேவர்களை பகவான் விஷ்ணு நாமத்துக்கு சமமானதென்றோ தனிச்சையானதென்றோ கருதுவது குற்றம் 3 ஆன்மீகுரியின் கட்டளையை நிராகரிப்பதும் அவர் ஒரு சாதாரண மனிதன் என்று கருதுவது குற்றம் 4 வேதங்களில் வழிவந்த நூல்களையும் நிந்திப்பது குற்றம் 5 ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் கற்பனையானது என்று கருதுவது குற்றம் 6 பகவானின் புனித நாமத்துக்கு பௌதீகமான வியாக்கியானம் கற்பிப்பது குற்றம் 7 பகவானின் புனித நாமத்தின் பெயரால் பாவகாரியங்களை செய்வது குற்றம் 8 வேதத்தின் கர்ம காண்ட பகுதியில் செயல்களின் பலன்களை கொடுக்கும் சடங்குகளுக்கு ஈடாக திவ்ய நாமத்தின் மகிமைகளை கருதுவது குற்றம் 9 நம்பிக்கையற்ற நபரிடம் பகவானின் புனித நாமத்தின் மகிமைகளை திரும்ப திரும்ப எடுத்துரைப்பது குற்றமாகும் 10 பௌதீக பந்தத்தின் காரணமாக பகவானின் புனித நாமத்தின் மகிமை அறிந்தும் பூர்ண நம்பிக்கை இல்லாமல் இருப்பதும் பகவான் நாமத்தை கவனக்குறைவாக வச்சிருப்பதும் குற்றமாகும் தன்னை வைஷ்ணவனாக கருதி கொள்ளும் ஓரொருவரும் எல்லா குற்றங்களை தவிர்த்து கிருஷ்ண பிரேம நிலை அடைய முயற்சிக்க வேண்டும் அப்போ இந்த குற்றங்களை எல்லாம் களைய வேண்டும் இந்த குற்றங்களை தவிர்க்க தினமும் நம்ம ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் நம்ம மனதுக்கு ஒரு வேலை என்ன ஞாபகம் மறதி மறந்துடுவோம் சிலப்ப கோபம் வரும் சிலப்போ நம்மளுடைய பௌதிக குணத்தினுடைய சம்பந்தத்தினால சிலப்ப பக்தரோட சண்டை போடுவோம் கோபப்படுவோம் இதெல்லாம் தவிர்த்தோம் எல்லாம் தவிர்த்து நாமத்தில் ருச்சி வர வேண்டுமானால் நம்ம இந்த 10 குற்றங்களை தவிர்க்கணும் அப்போதான் அது ருச்சி ஏற்படும் அப்போ யாருத்தர் நாமத்தில் ருச்சி ஏற்படும் ஆசைப்படுறாங்களோ அவங்க இந்த குற்றங்கள் எல்லாம் தவிர்த்து கவனமாக ஜபிக்கணும் இதுதான் ஹரிதாஸ் தாக்கூர் சொல்லிக் கொடுக்குறேன் ஹரிதாஸ் தாக்கூரை வந்து நாமத்தை சொல்லக்கூடிய பக்தர்கள் குற்றங்களை தவிர்த்து ஜபிக்கணும் குற்றங்களை தவிர்த்து ஜபிக்கும் பொழுதுதான் நம்ம அடுத்தது தூய்மையான நாமம்ங்கிற நிலைக்கு நம்ம போவோம் சுத்த நாமம் பியூர் சாண்டிங் 3 விதமான ஜபம் உண்டு நாம அபராதம் நாம பாஷம் சுத்த நாமம் நாம அபராதம் என்றால் குற்றங்களையே செய்து கொண்டு நாமம் ஜபித்துக் கொண்டிருப்பது குற்றமும் பண்றேன் நாமும் ஜபிக்கிறேன் அப்ப அதுல முழு பலன் ஒண்ணும் கிடையாது குற்றங்களை தவிர்த்து சொல்லும் போது நாமத்துல கொஞ்சம் பற்றுதல் ஏற்படும் அப்புறம் அந்த குற்றங்களை தவிர்த்து ஜபிக்கும் போது அந்த நாமத்துல ருச்சி ஏற்படும் நமக்கு அப்ப யாரும் சொல்ல வேண்டாம் அப்ப யாருமே நமக்கு சொல்ல வேண்டாம் நீங்க நாம ஜபம் பண்ணுங்க கூடுதலா மாலை சொல்லுங்க அப்படின்னு யாரும் சொல்ல வேண்டாம் இயல்பாகவே நம் மனது நாமத்துல ருச்சி இருக்கு அப்படிதான் ஒரு பக்தர் பண்டரிபுரத்துல நிறைய பக்தர்கள் இருக்காங்க நாம ஜபிச்சுக்கிட்டே இருப்பாங்க விட்டலா 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 பாண்டுரங்கா பாண்டுரங்கா ஜெய ஜெய விட்டல ஜெய ஜெய விட்டல 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 பாண்டுரங்கா பண்டரிநாதா பாண்டுரங்கா பகவான் நாமத்தை பாடிக்கிட்டே இருப்பாங்க அதுல வந்து சொக்க மேலர்னு ஒரு பக்தர்
சொக்க மேல ஒரு கீழ் குலத்துல பிறப்பால ஒரு கீழ் குலத்துல பிறந்தவர். ஆனா பெரும் பக்தர் அவர். பாண்டியர்கர் மேல தூய்மையான அன்பு உள்ளவர், களங்கம் இல்லாத பக்தி. எந்த ஒரு சுயநலம் கிடையாது, எந்த ஒரு உள்நோக்கம் கிடையாது, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. வெறுமானே பாண்டியர்கர் மேல அன்பு செய்யக்கூடிய அப்பேற்பட்ட ஒரு பக்தர் சொக்க மேல. ஆனா அவரை கோயிலுக்குள்ள அனுமதிக்க மாட்டாங்க. ஒரு காலத்துல பாரதத்துல என்ன வழக்கம் இருந்ததுன்னா, உயர்குல பிறப்புல உள்ளவங்க தான் கோயில்ல போனாங்க, மற்றவங்களை அனுமதிக்காம அவங்களை வெளியிலேயே வச்சிருந்தாங்க. இது ஒரு காலத்துல ஒரு காலத்துடைய கட்டம் அப்படி இருந்து, உயர்குலத்துல பிறந்தவங்க நாங்க தான் கோயில்ல போகணும், நாங்க தான் வழிபாடு செய்யணும், அந்த மாதிரி ஒரு காலம். அப்போ இலி குலத்துல பிறந்தவங்கள அவங்க கோயில அனுமதிக்க, இப்ப சொக்க மேலாவும் கோயிலுக்குள்ள விட மாட்டாங்க. ஆனாலும் சொக்க மேலா வந்து கோயிலுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு சதா பாண்டியருடைய புகழ் பாடிண்டே இருப்பு. பாண்டியரங்கா பாண்டியரங்கா விட்டல விட்டல பாண்டியரங்கா. அப்படியே ஒரு நாள் பாடி பாடி அப்படியே பொழுதெல்லாம் சாய்ந்து போய் கோயிலை பூட்டிட்டு போயிட்டாங்க. பூஜாரி எல்லாம் நைட் ஆனதுக்கு அப்புறம் கோயிலை பூட்டிட்டு போனாங்க. அந்த சந்நிதி வாசல் நின்று சொக்க மேலர் பாடிண்டே இருக்கார். பாண்டியரங்கனால பொறுத்து கொள்ள முடியவில்லை. பேர்பட்ட பக்தனை கோயிலுக்குள்ள விட மாட்டேட்டாங்க. பாண்டியர்கர் என்ன பண்ணாரு, அவரை கையை பிடிச்சு கோயிலுக்குள்ள அழைச்சிட்டு போயிட்டார். பகவானுக்கும் பக்தனுக்கும் அப்படி ஒரு அன்பு பரிமாற்றம். தூய்மையான பக்தனும் பகவான் நேரடியா வந்து அன்பு பரிமாற்றம் செய்யறார். அப்ப சொக்க மேலரை உள்ள கூட்டிட்டு போய் அவரு கூட அவரோட பக்தி பண்ணி அவருக்கு பிரசாதம் எல்லாம் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காலையில பூஜாரி வந்து பார்த்தா சொக்க மேல கோயிலுக்குள்ள இருக்கிறார். பிடிச்சு அடிச்சு விரட்டி அவர் மண்டையெல்லாம் உடைச்சு தடி எடுத்து அடிச்சு அவர் விரட்டி விட்டாங்க கோயில விட்டு. என்ன தைரியம் தான் நீ கோயிலுக்குள்ள வருவேன். அவர் சொல்ற, நான் வரல பாண்டியங்கிறத அழைச்சிட்டு வர்றது, யார்கிட்ட போய் சொல்ற நீ? நாங்கெல்லாம் இல்லாத நேரத்துல கோயில பூட்ட உடச்சு திருடின்னு போலாம், நீ வந்துரு திருடின்னு போகாதா வந்திருக்க நீ அயோக்கியனே அப்படின்னு ஒரு பெரிய தடி எடுத்து அவரை விரட்டி அடிச்சு விரட்டி விட்டு ஊற விட்ட. நீ சந்திரபாகா நதிக்கு இந்த பக்கம் வரக்கூடாது. சந்திரபாகா நதி ரொம்ப அழகான ஒரு நதி, பண்டரிபுரம் சுத்தி ஓடுது. அப்போ பண்டரிபுரம் ஸ்தல புராணம் என்ன சொல்லுதுன்னா, சந்திரபாகா ஸ்நானம் விட்டல நாமதேயம் புண்டரீக தர்சனம் பிரத்யக்ஷம் பரமம் பதம். யார் ஒருத்தர் போய் சந்திரபாகா நதியில நீராடுகிறார்களோ, யார் ஒருவர் பாண்டியரங்கனை தரிசனம் பண்றாங்களோ, யார் ஒருவர் விட்டலனுடைய நாமத்தை சங்கீர்த்தனம் பண்றாங்களோ, பாடுறாங்களோ, ஜபிக்கிறாங்களோ, அவங்களுக்கு மறுபிறவி கிடையாது. அவங்களுக்கு மறுபிறவி சொக்க மேலர் அடிச்சு விரட்டி விட்டு அவரை சந்திரபாகா நதி கடந்து நீ வந்திருக்க அக்கறைக்கு போயிடு, இந்த கரை பக்கமே நீ வரக்கூடாது அடிச்சு விரட்டி விட்டாங்க. அவரும் ரொம்ப பொறுமையா பணிவோடு எந்த ஒரு தர்க்கம் பண்ணாம சண்டை போடாம போயிட்டார். போய் அந்த கரையில வாழ்றார். அப்போ ஒரு நாள் இவருக்கு என்னன்னா, சொக்க மேல இருக்கோ பாண்டியங்கரை பார்க்காம இருக்க முடியல. பாண்டியங்கரை பார்க்கணும், அவருக்கு சேவை பண்ணணும். ஏகாதேசி தோறும் தவறாமல் விரதம் இருப்பார். நம்மளை போல ஏகாதேசி பிசா ஏகாதேசி கேக்கெல்லாம் சாப்பிட மாட்டார். சொக்க மேலா நம்ம ஹரே கிருஷ்ணா பக்தர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஏகாதசி வந்துச்சுன்னா தானியமே இல்லாம 64 வகையான ஐட்டம் சமைப்பாங்க. ஏகாதசி பூரி, ஏகாதசி அல்வா, ஏகாதசி கேக்கு, ஏகாதசி சப்பாத்தி, ஏகாதசி தோசை, ஏகாதசி இட்லி, ஏகாதசி கேக்கு, ஏகாதசி ஐஸ்கிரீமு, அவ்வளவுதான். நீங்க தானி தானே சாப்பிடக்கூடாது நீங்க ஏகாதசிக்கு அப்படின்ட்டு. சொக்க மேல அந்த மாதிரி பக்தர் இல்ல. ஏகாதசிக்கு தண்ணி கூட குடிக்க மாட்டேன், நெரிஜல விரதம் இருப்பேன். பின்ன துவாதசி அன்னைக்கு விரத பாராயணம் பண்ணுவாரு. அப்ப அவருக்கு ரொம்ப வருத்தம், நான் ஏகாதசி விரதம் இருந்தேன், பகவான தரிசனம் பண்ண முடியல, அட்லீஸ்ட் கோயில் முன்னாடியாவது போய் பாடிக்கிட்டு இருந்தேன், கோயில் முன்னாடி போய் பாடிட்டு இருந்தேன், அந்த பாக்கியம் இப்ப இல்லாம போச்சுன்னு. அப்ப பகவான் என்ன பண்ணாரு, சொக்க மேல இடத்துக்கு அவர் வந்துட்டார். பாண்டியர்கர் வந்துட்டார், வந்துட்டு சொக்க மேலா நான் இனி துவாதசி தோறும் உன் வீட்டுக்கு வருவேன், நீ ஏகாதசி விரதம் முடிச்சு துவாதசிக்கு எனக்கு பிரசாதம் கொடுக்கணும் நீ. சொக்க மேலருக்கு ரொம்ப சந்தோஷம், சப்பாத்தி ரொட்டி சப்ஜி தால் எல்லாம் பண்ணி பகவானுக்கு பரிமாறுற. அப்போ ஒரு நாள் துவாதசி அன்னைக்கு சொக்க மேலர் பரிமாறிட்டு இருக்கிறாரு. அப்போ சந்திரபாகா நதியில் ஒரு பிராமணர் ஸ்நானம் பண்ணி குளிக்கிறதுக்காக வந்தார். அப்போ என்னாச்சு, சொக்க மேலருடைய மனைவி பரிமாறும் போது பாண்டியங்கருக்கு அவருடைய பீதாம்பர வஸ்திரத்தில் வந்து தால் பருப்பு வந்து தெரிச்சிருது, அவரோட வஸ்திரமெல்லாம் பருப்பும் தயிரும் சிந்திரு. சொக்க மேல கடிந்து கொண்டார், என்ன நீ இப்படி பரிமாறுற, பகவானுடைய பீதாம்பரம் வீணா போயிடுச்சுங்க. இதை வந்து அந்த பிராமணர் காதல விழுந்து, பிராமணர் வந்து இவனை பிடிச்சு, ஏண்டா அயோக்கியனே உன் வீட்டுக்காடா பாண்டியர்கள் சாப்பிடுவாரு, ஓங்கி அரைஞ்சிட்டார் கண்ணத்து, என்ன தைரியம் உனக்கு,
உன் வீட்டுக்கா பாண்டவர்கள் சாப்பிட வரும்னு அவனுக்கு நம்பிக்கை இல்லை. இந்த பிராமணர் குளிச்சுட்டு கோயிலுக்கு போறாரு. கோயில திறந்த உடனே பாண்டவர்களுடைய வஸ்திரம் பூரா தயிரும் தாளுமா இருந்துச்சு. அதிசயப்பட்டு போனாங்க. அப்ப உண்மைதான் அது, சொக்கா மேல சொன்னது உண்மை. பாண்டவர்கள் அவருடைய சங்கத்தை வேண்டி அங்க போறாரு. இப்பேற்பட்ட பக்தர் ரொம்ப நாள், அதுக்கப்புறம் அவரை பத்தி ஒரு தகவலும் இல்ல. சொக்க மேல என்ன ஆனாரு, அவர் கோயிலுக்குள்ள உடல, கோயிலுக்கு வரல, என்ன நடந்தது, ஒரு தகவலும் இல்ல. அப்ப பண்டரிபுரத்துல இனி ஒரு பக்தர் இருக்காரு, நாமதேவர்னு ஒரு பக்தர், ரொம்ப உன்னதமான பக்தர். அவர் நாமதேவர், அவர் பேரே நாமதேவர் தான். அவரும் சதா நாம ஓதிண்டே இருப்பார். பாண்டுரங்கா பாண்டுரங்கா விட்டல விட்டல பாண்டுரங்கா விட்டல விட்டல பாண்டுரங்க சதா நாம ஜபிச்சுட்டே இருப்பார் நாமதேவர். ஒரு சின்ன குடிசைதான் அவங்க வீடு, அந்த குடிசையில தங்கிட்டு நாம ஜபிப்பார். அப்ப அவரு பண்டரிநாதர் பாண்டுரங்கரை தரிசனம் பண்ண வந்தப்போ கேட்கிறாரு, இங்க சொக்கம் மேலன்னு ஒரு பக்தர் இருந்தாரு, என்ன பானார் அவரு? அப்போ ஜனங்கள்லாம் சொன்னாங்க, அவரை இவங்க அடிச்சு விரட்டி போட்டாங்க சார். சாமி, அந்த சொக்க மேல வந்து கோயில் முன்னாடி நாம ஜபிச்சுக்கிட்டே இருந்தான் சாமி, இந்த பூஜாரி மாதிரி அடிச்சு விரட்டியே போட்டாங்க, அவர் எங்க போனாருன்னு தெரியலன்னு. அப்போ ஊரெல்லாம் விசாரிக்கிறார், எங்க சொக்க மேல, எங்க சொக்க மேலாங்க. அப்போ அந்த வழியா வந்த ஒரு பக்தர் சொல்றாரு, அவர் வந்து சந்திரபாகா நதிக்கு அக்கறையில ஒரு கட்டட வேலை பண்ணிட்டு இருந்தார். ஒரு நாள் கட்டட வேலை பண்ணும்போது கட்டடம் இடிஞ்சு விழுந்துருச்சு, இப்ப அவர் உயிரோடு இருக்காரானே தெரியலன்னு. அப்போ நாமதேவரும் சந்திரபாகா நதியை கடந்து போய் அந்த இடத்துக்கு போறார். சொக்க மேல கட்டட வேலை பண்ணின இடத்துக்கு போறார். பில்டிங் எல்லாம் இடிஞ்சு, ஒரு 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 கட்டடம் இடிஞ்சு விழுந்திருக்கு, கல்லுகள் எல்லாம் கிடக்கு, பெரிய பெரிய கல்லெல்லாம் கிடக்கு. இவர் கிட்ட போக போக அந்த கட்டடம் இடிந்து விழுந்த கட்டடத்திலிருந்து நாம உச்சாரணம் கேட்டுக்கிட்டே இருக்கு. விட்டலா 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 ஜெய ஜெய் விட்டல ஜெய ஜெய் விட்டல 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 பாண்டுரங்கா பாண்டுரங்கா விட்டல விட்டல பாண்டுரங்கா. போக போக அந்த நாம ஜபம் அதிகமாயிட்டே இருக்கு. அவர் கட்டடத்துக்குள்ள போக போக, அந்த இடிஞ்சு போன கட்டடத்துக்குள்ள போக போக அந்த சப்தம் அதிகமாயிட்டே இருக்கு. கொஞ்சம் கல்லுகள்லாம் விளக்குறாரு. கல்லுகளை விளக்குனா வெறும் எலும்பு கூடுதா இருக்கு. அந்த எலும்பு கூடு ஓரொரு எலும்பும் பாண்டவர்களுடைய நாமத்தை வச்சிருக்கு. அப்ப புரிந்து கொண்டார், இது சொக்க மேலனுடைய சரீரம். சொக்க மேல இந்த உடலை விட்டு ஆன்மா பிரிந்தாலும் அவர் சரீரம் ஓரொரு எலும்பும் பகவான் நாமத்தை உச்சரித்தது. அப்படியே அந்த சரீரத்தை எடுத்துட்டு வந்து பண்டரிபுரத்தினுடைய நடையில அப்படியே சமாதி பண்ணிட்டார். இன்னைக்கு நம்ம பண்டரிபுரம் போனோம்னா சொக்க மேலருடைய சமாதி தாண்டிதான் நம்ம பாண்டவர்கள தரிசனம் பண்ண முடியும். அந்த படித்துறையில படியில வந்து அவர் சமாதி பண்ணிட்டு, இன்றைக்கு நம்ம போனாலும் சொக்க மேலருடைய சமாதி முதல்ல சொக்க மேலரை தரிசனம் பண்ணிட்டு தான் பாண்டவர்கள் தரிசனம். அப்பேற்பட்ட ஒரு பெரும் பக்தர். இந்த மாதிரி பக்தருடைய சரித்திரம் எல்லாம் இருக்கு. நாம உச்சாடனம் பண்ணவங்க, தங்கள் உயிர் காற்று மூச்சு சுவாசம் ஆன்மா பகவான் நாமம் அப்படி வாழ்ந்தவங்க, ஓரொரு எலும்பும் ஓரொரு அவை அங்கங்களும் நாம உச்சாடனம் பண்ணுது, பெரும் பக்தர். அப்ப நாம ருச்சி, நமக்கு நாமத்துல ருச்சி வரணும்னா இந்த மாதிரி பக்தருடைய சரித்திரத்தை கேட்கணும். கேட்டு கேட்டு கூடுதலா நாமம் ஜபிக்கிறது, நாமத்துல வந்து கவனம் செலுத்துறது, இதெல்லாம் பண்ணும்போது படிப்படியா நாமத்துல ருச்சி வரும். ஜீவே தயா, ஜீவன்கள் மேல கருணை காமிக்கிறது. ஜீவன்கள் மேல கருணை காமிக்கிறதுன்னா என்னது, அவங்க உடம்புக்கு சேவனம் பண்றதை விட அவங்க ஆன்மாவுக்கு சேவனம் பண்றது. இப்போ நிறைய பேர் உணவு இல்லாம கஷ்டப்படுறாங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்காங்க. சரி, அவங்க சாப்பாடு வாங்கி கொடுக்கறது ஒரு புண்ணியம். சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது புண்ணியம். ஒருத்தருக்கு ரொம்ப மருத்துவ கஷ்டப்படுறாங்க, இப்போ அந்த கொரோனா காலத்தில் ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, பெட் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, அதுக்கு ஏற்பாடு செய்யறதும் பாக்கியம், புண்ணியம் தான் அது, ரொம்ப நல்ல புண்ணியம். அப்போ உணவு இல்லாதவங்க உணவு வாங்கி தருவதும், மருத்துவ உதவி செய்வதும், தங்குவதற்கு இடம் கொடுக்கறது, இடம் ஏற்பாடு, எனக்கு இடம் ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் பிளாட்ஃபார்மில் தங்கியிருக்கோம், எங்களுக்கு வீடு கிடையாது, இடம் இடம் வீடு கட்டி கொடுக்கறது, சத்திரம் கட்டுறது, இதெல்லாம் வேத காலத்தில் ஒரு வழக்கமாகவே இருந்தது. சத்திரம் கட்டுறது, கிணறு வெட்டுவது, குளம் வெட்டுவது, ஏரி வெட்டுறது, இது வந்து சேவை, பெரும் சேவை, அது சமுதாயத்துக்கு பண்ணக்கூடிய பெரும் சேவை. ஜீவர்களிடம் கருணை காமிப்பது, ஜீவகாருண்யம். இப்போ கூட நிறைய பேர் ஜீவகாருண்யத்தை பற்றி பேசுவாங்க, பிற உயிர்களை துன்புறுத்தக்கூடாது, பிற உயிர்களை கொல்லக்கூடாது, அப்புறம் நிறைய பேருக்கு உதவி செய்யணும், இதெல்லாம் பேசுகிறாங்க. ஜீவகாருண்யம், ஜீரோ ஜீவோதயா, இந்த சேவைகள்லயே வைத்து மிகவும் சிறந்தது உண்மையாகவே அந்த உடலில் உரைக்கூடிய ஆன்மாவுக்கு செய்யக்கூடிய சேவை. இப்போ இந்த உடலுக்கு செய்யறதுல தற்காலிகமான சேவை தான், எனக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு உதவி செய்யறது,
எனக்கு மருந்து வாங்கி கொடுக்கிறது, எனக்கு தங்க இடம் கொடுக்கிறது, எனக்கு சாப்பாடு கொடுக்கிறது எல்லாம் தற்காலிகமா. இப்போ அந்த பொழுது அந்த நேரத்துல அது தேவையா இருந்தது, அது பண்ணியாச்சு. ஆனால் ஆன்மாவுக்கு செய்யக்கூடிய சேவை நிரந்தரமான. சீல பிரபுபாவுடைய புஸ்தகங்களை விநியோகம் செய்வது, கிருஷ்ண பக்தி, கிருஷ்ண பக்தியை கொடுக்கிறது, நாம உச்சாரம் நாமம் செய்ய வைக்கிறது, நம்முடைய பக்தியினுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வது, பக்தியில உற்சாகப்படுத்துவது, இதுதான் உண்மையான ஜீவகாருண்யம். உண்மையான ஜீவகாருண்யம் ஜீவதயானா தன்னை மறந்து பௌதிக வாழ்க்கையின் பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்துல சுரண்டு கொண்டு ஜென்ம மிருத்துவ ஜராவியாதி துக்கதோஷான பிறப்பு இறப்பு முதுமை நோய் பல்வேறு நோய்கள் தொற்று வியாதிகள் இதெல்லாம் துன்பப்படக்கூடிய ஜீவன்களுக்கு கிருஷ்ண நாமத்தையும் கிருஷ்ண பக்தியும் நல்குவதே அந்த ஜீவனுக்கு படக்கூடிய மிகப்பெரும் தயா கருணை, மிகப்பெரும் சேவை அது. அப்ப பிரபுபாதர் நமக்கு அந்த ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்க. நம்ம பக்தி பண்ணலாம், நாம ஜபிக்கலாம், பிரபுபாதர் புஸ்தகம் வாசிக்கலாம், அதை மற்றவரோட பகிர்ந்து கொள்ளுது. பிரச்சாரம்னா உட்காந்து அப்படியே அவங்க மண்டையை திறந்து அப்படியே சமஸ்கிருத ஸ்லோகமெல்லாம் கொட்டுறதில்லை பிரச்சாரம். பிரச்சாரம் என்றால் நம்முடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வது, மற்றவர்களை உற்சாகப்படுத்துவது, கிருஷ்ண பக்தியில் அவங்களை உற்சாகப்படுத்துறது, அவங்களுக்கு சங்கம் கொடுக்கறது, இதுதான் பிரச்சாரம். பிரச்சாரம்னா அப்படியே பகவத்கீதை 700 ஸ்லோகத்தையும் அவங்க மண்டையை திறந்து கொட்டுறதில்லை பிரச்சாரம். பிரச்சாரம்னா அவங்களுக்கு நம்ம அழகா கிருஷ்ண பக்தி ஏன் பண்ணணும், ஏன் நாம ஜபிக்கணும், இது எப்படி பக்தியில் பக்குவமாகிறது, பக்தியில் எப்படி முன்னேற்றம் அடைது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பிரபுபாதர் சொல்லிக் கொடுத்த விஷயங்களை அவங்களுக்கு திரும்ப சொல்லிக் கொடுக்கும், அதுதான் ஜீவன் மேல காமிக்கக்கூடிய மிக உன்னதமான தயை. இன்னும் வைஷ்ணவ சேவா, வைணவர்களுக்கு சேவனம் செய்வது. ஒரு மாலை ஜபித்தாலும் வைணவர்கள், 16 மாலை ஜபித்தாலும் வைணவர்கள், 64 மாலை ஜபித்தாலும் வைணவர்கள். வைஷ்ணவர் வைஷ்ணவர் தான், அவர் அமெரிக்காவில் பிறந்திருந்தாலும் சரி, இந்தியாவில் பிறந்தாலும் சரி, அவர் பிராமண குலத்தில் பிறந்தாலும் சரி, சூத்ரர் எந்த குலத்தில் பிறந்தாலும் வைணவரை நாம் உடலால் அடையாளம் காணக்கூடாது. இவர் பிராமண வைஷ்ணவர், அவர் சூத்ர வைஷ்ணவர், இவர் அமெரிக்கா வைஷ்ணவர், அவர் இந்திய வைஷ்ணவர், இவர் படித்த வைஷ்ணவர், அவர் படிக்காத வைஷ்ணவர், அவர் பால்கார வைஷ்ணவர், இவர் வந்து தபால்கார வைஷ்ணவர், நல்ல வைஷ்ணவர்னா வைஷ்ணவர் தான். வைஷ்ணவர் என்றால் நாம உச்சாரணம் செய்பவர், பகவத் சேவையில் ஈடுபடும் அந்த வைணவர்களுக்கு நாம் சேவை செய்வோம். ரொம்ப பணிவா எல்லாரையும் காணக்கூடிய பக்தர்களுக்கு அதான் சைத்தன்ய மகாபுரு சொல்றா இல்லையா, சைத்தன்ய மகாபுரு அழகா சொல்லி கொடுக்கிறாரு. எனக்கு எப்ப நாமத்துல ருச்சி வரும், எப்ப என்னால தொடர்ந்து நாம உச்சாரிக்க முடியும், உச்சாரணம் பண்ண முடியும், திருநாதபி சுனீச்சேன தரோரிவ சகிஷ்ணுனா அமானீனா மானதேன கீர்த்தனிய சதாகரி. மரத்தை விட பொறுமையாகவும் புல்லை விட பணிவாகவும். மரம் பாருங்க, மலை வெயில் எல்லாம் பொறுத்துக்கும், அது மேலே ஏறி கிளைய முறிப்பாங்க, பழங்களை பறிப்பாங்க, இலைகளை உடைப்பாங்க, அது பொறுமையா இருக்கு. புல்லு விட பணிவு, புல் தரையில ஓடுவாங்க, மிதிப்பாங்க, புல்ல பிச்சு போடுவாங்க, என்ன பண்ணாலும் அது பணிவு. அப்ப மரத்தை விட பொறுமையாக, புல்லை விட பணிவாக, எல்லோருக்கும் மரியாதை கொடுக்கணும், நான் மரியாதை எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம அப்படியே உள்டா, எல்லாரும் எனக்கு மரியாதை கொடுக்குறாங்களா பாப்போம், நான் யாருக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன். அது அப்படியே மாத்தி நான் எல்லோருக்கும் மரியாதை கொடுக்க வேண்டும், நான் எந்த மரியாதை எதிர்பார்க்க திருநாதபி சுனீச்சேன தரோரிவாச கிருஷ்ண அமானீனாமான கீர்த்தனிய சதாகரி. அப்பொழுதுதான் எந்த நிலையில எல்லோருக்கும் மரியாதை கொடுத்து எந்த மரியாதையும் எதிர்பார்க்காம பொறுமையாக பணிவாக எளிமையாக பக்தி தொண்டு பண்ணும்போதுதான் நம்மால் தொடர்ந்து நாமம் ஜபிக்க முடியும். ரைட். அப்ப இந்த குணங்களை நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டும். நாமத்தில் ருச்சி வளர்த்துக்கொள்ள வேண்டுமா, பொறுமை எளிமை பணிவு இதை நாம் கடைபிடிக்க வேண்டும். ஜீவன்கள் மேலே கருணை காமிக்க வேண்டும். வைஷ்ணவருக்கு சேவனம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நம் பக்தியில் படிப்படியாக முன்னேற்றம் அடைந்து தூய்மையான அன்பு நம் ஹிருதயத்தில் வெளிப்படும். அப்போ நாம் பகவானுடைய அன்புல பிரேரானந்தத்தை அனுபவிக்கலாம். ஹரே கிருஷ்ணா, ஜெய்.